அத்தை, இன்னைக்கு நல்ல நாளாமே, நான் ஒரு பொருள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அத்தை. நல்ல விஷயமாச்சே. யாருக்காகம்மா? யாருக்கா? சாமிக்கு தான் அத்தை. சாமிக்கா? சரி, எதுக்காக இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறியா? நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாட்லேயும் குளுக்கோஸ் இருக்கும். இன்சுலின் கிடைச்ச அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து லிவர்லேயும் மசில்ஸ்லேயும் ஸ்டோர் ஆகிடும். இதுக்கு பேர் தான் கிளைக்கோசிந்தசிஸ். இப்படி நம்ம சேர்த்து வச்ச கிளைக்கோஜன் உடஞ்சி குளுக்கோஸாக மாறணும். அதுக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்கணும். இப்படி அதிகமாக சேர்ந்தா கூட நம்மளுக்கு நோய் தான். 7 மணிக்கு சாப்பிட்டா 1 மணிக்கு சாப்பிட்றோம். அப்போது வாய்க்கு கிடைச்ச ரெஸ்ட்டு வயிற்றுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுனால இறப்பைக்குள்ளே இருக்க செல்ஸ் எல்லாம் வேகமாக புதுப்பிக்கும். கிளைக்கோஜன் உடஞ்சி குளுக்கோஸாக மாறுறதுக்கு பேர் தான் கிளைக்கோஜினோலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சாப்பிடாமல் இருக்கிறதுனால லிவரில் இருக்க கிளைக்கோஜன் உடஞ்சி உடம்புக்கு தேவையான எனர்ஜி தரும். வேலை செய்கிறதுனால மசில்ஸில் இருக்க கிளைக்கோஜன் உடஞ்சி உடம்புக்கு தேவையான எனர்ஜி தரும். அதனால தான் விரதம் இருக்கிறது நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட்டு. அதனால தான் விரதம் இருக்க நல்ல வேலையும் அதிகமாகவே இருக்கும்.